இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் 1.5 லட்சத்துக்கும் அதிகமானோருக்கு கொரோனா தொற்று. மத்திய சுகாதாரத்துறை அறிக்கையில் தகவல். சென்னையில் அடுத்த 20 நாட்கள் நெருக்கடியான காலமாக இருக்கும். கொரோனா வழிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் வலியுறுத்தல். தென் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. டெல்டா மாவட்டங்களில் மும்முனை மின்சாரம் நிறுத்தம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. உடனடியாக அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. இயல்பு நிலைக்கு திரும்பிய போச்சம்பள்ளி வாரச்சந்தை. யுகாதி பண்டிகையை ஒட்டி 5 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. டெல்லியில் கொரோனா வைரஸ் 4 அலையின் புதிய தொற்று முன்பை விட அதிகமாகியுள்ளது என முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். காஷ்மீர் மாநிலம் சோபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் சுட்டதில் 4 பயங்கரவாதிகள் உயிரிழந்தனர். கொரோனா தடுப்பூசி போட உதவி தேவைப்படுபவர்களுக்கும் சிகிச்சையில் உள்ளவர்களுக்கும் உதவ பொதுமக்கள் முன்வர வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் நடைபெற்ற வான் தாக்குதலில் தலிபான் பயங்கரவாத அமைப்பின் தலைவர் உள்பட 22 பயங்கரவாதிகள் உயிரிழந்தனர். இங்கிலாந்து ராணி 2 எலிசபெத்தின் கணவரும் இளவரசருமான பிலிப்பின் இறுதிச் சடங்கு 17 நடைபெறும் என பக்கிங்ஹாம் அரண்மனை அறிவித்துள்ளது. போட்டி நிறுவனங்களை அழைக்க முயன்றதாக குற்றம் சாட்டி சீனாவின் அலிபாபா மின்னணு நிறுவனத்துக்கு சீன அரசு ரூபாய் 20,000 கோடி அபராதம் விதித்துள்ளது. சிஎஸ்கே அணி பந்து வீசுவதற்கு அதிக நேரம் எடுத்துக் கொண்டதால் தோனிக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் விளையாடுவதற்காக சோனம் மாலிக், விக்னேஷ் போகத் உள்பட 6 பேர் இதுவரை தகுதி பெற்றுள்ளனர். புதுவையில் வழிபாட்டு தலங்களை 10 மணி வரை திறக்க துணைநிலை ஆளுநர் அனுமதி வழங்கி உத்தரவு. இந்தியாவில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து உள்ளதால் தடுப்பு மருந்து ஏற்றுமதியை நிறுத்த உத்தரவிட்டுள்ளது. இது தவிர கொரோனா தடுப்பு மருந்து தட்டுப்பாடு காரணமாக 60 நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் 150,000 அதிகமானோருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 1,52,879 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 90,584 பேர் நலம் பெற்று வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை இதுவரை 1,33,58,805 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் நலம் பெற்றோர்களின் எண்ணிக்கை 1,20,81,443 உள்ளது எனவும் 11,08,087 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 20 நாட்கள் நெருக்கடியான காலமாக இருக்கும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். சென்னை பாலவாக்கம் பகுதியில் மாநகராட்சி சார்பில் நடத்தப்படும் காய்ச்சல் முகாம்கள் மற்றும் வீடு வீடாக சென்று நடத்தப்படும் பரிசோதனைகளை பெருநகர சென்னை மாநகராட்சி கமிஷனர் கோ பிரகாஷ் பார்வையிட்டார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் பொதுமக்களுக்கு சளி காய்ச்சல் அறிகுறிகள் தென்படும்போது மருத்துவமனைக்கு சென்று தொடக்கத்திலேயே பரிசோதனை செய்து கொண்டால் உயிரிழப்புகளை தடுப்பதோடு மற்றவர்களுக்கு கொரோனா பரவுவதையும் தவிர்க்க முடியும் எனவும்
சென்னையில் தடுப்பூசி செலுத்த வேண்டிய 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 10 லட்சம் பேர் உள்ளனர். அவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்வந்தால் 10 நாட்களில் அனைவருக்குமே தடுப்பூசி செலுத்திவிட முடியும் எனவும் தெரிவித்தார். சென்னையில் அடுத்த 20 நாட்கள் நெருக்கடியான காலமாக இருக்கும். கொரோனா விதி மீறல்களுக்கு அபராதம் வசூலிப்பது வருவாய்க்காக இல்லை என குறிப்பிட்ட ஆணையர் பிரகாஷ் மக்களிடையே கட்டுப்பாடு கொண்டுவரவே இந்த அபராத நடவடிக்கைகள் எனவும் தெரிவித்தார். தென் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை மையம் அறிக்கையில் குமரிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் தெரிவித்துள்ளது. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும், சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாய பயன்பாட்டிற்காக கடந்த April 1 முதல் விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் விநியோகம் வழங்கப்படும் என அரசு அறிவித்தது. அதன்படி ஓரளவிற்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் பின்னர் வோல்டேஜ் குறைவாக மின்சாரம் வழங்குவதாகவும் அதனால் மின் மோட்டார்களை இயக்க முடியவில்லை எனவும் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் 5 கோடிக்கும் மேல் ஆடுகள் விற்பனையானது. 5000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்காக வந்த நிலையில் யுகாதி பண்டிகையை ஒட்டி ஆட்டின் விலை சற்று அதிகரித்து 10 கிலோ எடை கொண்ட ஆடு 7000 ரூபாய் வரையும், 15 கிலோ எடை கொண்ட ஆடு 10000 ரூபாய் வரையும், ஆட்டுக்கிடாய் அதிகபட்சமாக 15000 ரூபாய் வரை விற்பனையானது. அவ்வகையில் 5 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். உடல்நலக்குறைவால் உயிரிழந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் காங்கிரஸ் வேட்பாளர் மாதவராவ் தேர்தலில் வெற்றி பெற்றால் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் காங்கிரஸ் வேட்பாளர் மாதவராவின் மரணம் காரணமாக அந்த தொகுதியில் நடந்த தேர்தல் ரத்து செய்யப்படுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம் அளித்துள்ளார். அவர் கூறுகையில், ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் தேர்தல் நடத்தப்பட்டுவிட்டது, வேட்பாளர் மரணத்தால் அந்த தேர்தல் ரத்து செய்யப்பட மாட்டாது எனவும், அந்த தொகுதியில் பதிவான வாக்குகள் திட்டமிட்டபடி May 2 எண்ணப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் அந்த தொகுதி தேர்தல் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும், அதன் அடிப்படையில்தான் அடுத்த கட்ட முடிவுகள் மேற்கொள்ளப்படும் எனவும், மாதவராவ் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் இடைத்தேர்தல் நடத்தப்படும் எனவும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்தார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட் தேடுதல் பணியின்போது பயங்கரவாதிகளுடன் ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் இந்திய ராணுவ வீரர்கள் 22 பேர் வீர மரணம் அடைந்தனர். அவர்களது உயிரிழப்பிற்கு இந்திய அரசும் மாநில அரசுகளும் வீர வணக்கம் செலுத்தி வரும் நிலையில் ஈரோடு மாவட்டம் கரட்டிப்பாளையத்தில் இந்து முன்னணி அமைப்பினர் ராணுவ வீரர்களுக்கும் மௌன அஞ்சலி செலுத்தி மலர்தூவி மரியாதை செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக மாநில பொதுக்குழு உறுப்பினரான மாதவராவும் களமிறங்கினார். தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்த மறுநாளே மாதவராவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இருப்பினும் அதனை பொருட்படுத்தாமல் 2 நாட்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போதே லேசான மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதையடுத்து மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அப்போது மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து தீவிர சிகிச்சை பெற்று வந்த அவர் திடீரென சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடல் ஸ்ரீவில்லிபுத்தூர் காதிபோர்டு காலனி பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் இயங்கி வரும் சென்னை அணுமின் நிலையத்தில் அலகு 1 மற்றும் அலகு 2 என ஒவ்வொரு அலகிலும் தலா 220 மெகாவாட் அணுமின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது.
இதில் அலகு ஒன்றில் தொழில்நுட்ப கோளாறால் ஏற்பட்ட பழுதை சீரமைக்கும் பணிக்காக கடந்த 2018 ஜனவரி மாதம் முதல் அணுமின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. எனினும் அலகு இரண்டில் வழக்கம் போல் அணுமின் உற்பத்தி நடைபெற்று வந்தது. 3 ஆண்டுகளுக்கு மேலாக அலகு ஒன்றில் மின் உற்பத்தி தொடங்கப்படாமல் உள்ளதால் தமிழகத்திற்கு தொடர்ந்து மின்சாரம் பற்றாக்குறையாக உள்ளது. இந்நிலையில் சென்னை அணுமின் நிலையத்தின் அலகு இரண்டில் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதால் அணுமின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாக அணுமின் நிலைய ஊழியர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது இரண்டும் நிறுத்தப்பட்டுள்ளதால் தமிழகத்திற்கு மின்சார பற்றாக்குறை ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் சேரம்பாடி பகுதியில் உள்ள கண்ணம்பள்ளி பகுதியில் தனியார் தேயிலை தோட்ட குடியிருப்புகள் உள்ளது. இதில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர் வசித்து வரும் நிலையில் தொழிலாளர் குடியிருப்பை ஒட்டிய பகுதிகளில் ஒற்றை யானை சுற்றித் திரிவதால் தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். ஏற்கனவே இப்பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் ஒரு தொழிலாளர் இறந்த நிலையில் மீண்டும் யானை நடமாட்டம் இருப்பதால் தொழிலாளர்கள் அச்சத்துடனேயே வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கின்றனர். உலகம் முழுவதும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக பணியாற்றிய 10 வனச்சரகர்களுக்கு சர்வதேச வனச்சரகர் விருது வழங்கப்படுகிறது. இதில் ராமநாதபுரம் மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா பகுதியில் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்க எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்காகவும் பாக்சலசந்தி கடல் பகுதியில் உள்ள அலையாத்தி காடுகளை பாதுகாக்க சிறப்பாக பணிபுரிந்து வரும் வனச்சரகர் சதீஷ் இந்த சர்வதேச விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். April 7 சுவிட்சர்லாந்தில் நடக்க இருந்த விருது வழங்கும் விழா கொரோனா தொற்று பரவல் காரணமாக புதன்கிழமை இணைய வழியில் நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம் வனச்சரகர் சதீஷுக்கு சேவ் தி ஸ்பெஷல் என்ற பிரிவின் கீழ் சீருடையில் அணிந்து கொள்ள பிரத்யேக பேட்ச் இந்திய மதிப்பில் 7,25,000 பரிசு தொகை வழங்கப்பட்டது. இதுகுறித்து வனச்சரகர் சதீஷ் பேசுகையில் உலகின் கடைக்கோடி மாவட்டத்தில் பணியாற்றும் தனக்கு இந்த சர்வதேச விருது கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சியை தருவதாகவும் இந்த விருதை இந்தியாவில் உள்ள அனைத்து வனச்சரக அலுவலர்களுக்கும் தமிழக வனத்துறைக்கும் சமர்ப்பிப்பதாகவும் தெரிவித்தார். பொதுவாக உலகம் முழுவதும் 100 நாடுகளுக்கும் மேலாக 600 வனச்சரக அலுவலர்கள் இதற்காக விண்ணப்பித்திருந்தார்கள். இதில் இந்தியாவில் தென்னிந்திய பகுதியில் மன்னார் வளைகுடா பகுதியில் சிறப்பாக பணியாற்றமைக்காக எனது பெயரும் வட இந்திய பகுதியில் ராஜாஜி புலிகள் காப்பகத்தில் சிறப்பாக பணியாற்றமைக்காக திரு மகேந்திரகிரி வனச்சரக அலுவலர் பெயரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த விருதை பெற்றிருப்பது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. காரணம், இந்த விருதை இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகவும் சிறப்பாக பணியாற்றக்கூடிய அனைத்து வனச்சரக அலுவலர்களுக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த மன்னார் வளைகுடா பகுதியில் நான் பணியாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பை நல்கிய தமிழக வனத்துறைக்கும் இந்த விருதை நான் அர்ப்பணிக்கிறேன். மேட்டுப்பாளையம் வனச்சரக பகுதியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் காட்டினுள் இருந்த இயற்கையான நீர்நிலைகள் வற்றி வருகின்றன. இதனால் காட்டின் எல்லையோரங்களில் வனத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள தண்ணீர் தொட்டிகளை தேடி காட்டு யானைகள் வருகின்றன. கோடை காலங்களில் தண்ணீர் மற்றும் உணவு தேடி வேறு வழியின்றி வனத்தை விட்டு வெளியேறும் யானைகள் ஊருக்குள் புகுந்து விடுவதால் பயிர் மற்றும் உயிர் சேதங்கள் ஏற்படுகின்றன. இதனை தவிர்க்கும் பொருட்டு மேட்டுப்பாளையம் வன எல்லைகளில் 15 இடங்களில் தண்ணீர் தொட்டிகளை அமைத்து வனத்துறை பராமரித்து வருகிறது. தினசரி தொட்டிகளில் நீர் நிரப்பப்படுகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சி பகுதியில் சாலையில் செல்லும் பொதுமக்களும் இருசக்கர வாகனத்தில் செல்வோரும் ஒரு சிலர் மட்டுமே முகக்கவசம் அணிந்து செல்கின்றனர். வேதாரண்யம் பகுதியில் 15 பேருக்கு மேல் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் கொரோனா பரவும் அபாயம் உள்ளதால் உடனடியாக சுகாதாரத்துறையினர், காவல்துறையினர், நகராட்சி நிர்வாகத்தினர் கொரோனா 2ஆம் அலை பாதிப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் நகராட்சி காந்திநகர் பகுதியில் அம்ரு திட்டத்தின் கீழ் சுமார் 45.15 லட்சம் மதிப்பில் சிறுவர் பூங்கா உள்ளது. நகராட்சி நிர்வாகம் சரியாக பராமரிக்காததால் பூங்கா முழுவதும் செடி கொடிகள் வளர்ந்து புதர்மண்டி நடைபாதை, இருக்கை, குழந்தைகள் விளையாடும் உபகரணங்கள் பாழாகிவிட்டன எனவும் மேலும் பாம்பு, தேள் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ளதால் பூங்கா பக்கம் செல்வதற்கே சிறுவர்களும் முதியோரும் பயப்படுகின்றனர் என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே பூங்காவை சீரமைத்து பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு வழிவகை செய்ய வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது.
தமிழகத்தில் கொரோனா தொற்று இரண்டாவது அலை மிக வேகமாக பரவி வருவதையொட்டி முத்துப்பேட்டை லகூன் பகுதிக்கு பொதுமக்கள் சுற்றுலா வர அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே முத்துப்பேட்டையில் ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட அலையாத்தி காடுகள் உள்ளன. முத்துப்பேட்டை பகுதியில் 11,88,591 ஹெக்டேர் பரப்பளவில் காணப்படக்கூடிய இந்த காடுகள் திருவாரூர், தஞ்சை, நாகை மாவட்டங்களில் பரவி உள்ளது. இந்தியாவில் முதன் முதலாக முத்துப்பேட்டை பகுதியில் மட்டும்தான் அலையாத்தி காடுகளுக்கு உள்ளே சென்று பார்ப்பதற்கு ஏற்ற வகையில் மரம், நடப்பாதைகள், உயர கோபுரங்கள், ஓய்வெடுக்க குடில்கள், காட்டுக்குள் சுற்றுலா பயணிகள் செல்லும் வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வனத்துறையினரால் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் தமிழகத்தில் கொரோனா தொற்று இரண்டாவது அலை மிக வேகமாக பரவி வருவதையொட்டி முத்துப்பேட்டை லகூன் பகுதிக்கு பொதுமக்கள் சுற்றுலா வர அனுமதி இல்லை என மாவட்ட வனத்துறை அதிகாரி அறிவழகன் தகவல் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் நல்ல மண்வளம், சீரான தட்பவெப்பம் நிலவுவதால் இங்கு அதிக அளவில் காய்கறிகள், மலர்கள் சாகுபடி செய்யப்படுகிறது. கொரோனா பாதிப்பு காரணமாக இங்கு விளையும் முட்டை கோசுகளை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு விற்பனைக்கு அனுப்பவில்லை. இந்த நிலையில் முட்டை கோஸ் 100 கிலோ எடை கொண்ட மூட்டைகள் 80 முதல் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் கடந்த சில வாரங்களாகவே கோடை வெயிலின் தாக்கம் கடுமையாக இருப்பதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். சுட்டெரிக்கும் சூரிய ஒளியிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள சாலையோரம் அமைக்கப்பட்டுள்ள தர்பூசணி, கரும்புச்சாறு, நுங்கு, இளநீர் உள்ளிட்ட இயற்கை உணவு மற்றும் பானங்களை மக்கள் அதிகளவில் நாடினர். இதனால் சாலையோர கடைகள் அதிகரிப்பதோடு அனைத்து கடைகளிலும் மக்கள் கூட்டமும் அதிகரித்தது. இந்த நிலையில் நுங்கு இளநீரின் விலை 2 மடங்காக அதிகரித்தாலும் மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். கொரோனா இரண்டாவது சுற்று தீவிரமடைந்து வரும் நிலையில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை பாதுகாத்துக் கொள்ள இதுபோன்ற இயற்கை உணவுகள் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்பதால் மக்கள் பணத்தை பொருட்படுத்தாமல் கரும்புச்சாறு, நுங்கு, இளநீர், தர்பூசணி உள்ளிட்ட ரசாயனமற்ற உணவுகளை ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி வட்டார பகுதியின் எல்லையில் சேர்வராயன் மலைத்தொடர் உள்ளது. இந்த மலையின் டேனிஸ்பேட்டை வனச்சரகத்தில் டேனிஸ்பேட்டை, தொப்பூர், குண்டுக்கள் ஆகிய காப்புக்காட்டு வனப்பகுதிகள் உள்ளன. இந்த வனத்தில் பல்வேறு வன விலங்குகளும் ஆந்தை, வவ்வால் உள்ளிட்ட பறவைகளும் அதிக அளவில் வாழ்ந்து வருகின்றன. இந்நிலையில் அரிய வகையான கழுகு ஆந்தையும் தீவட்டிப்பட்டியில் உள்ள மயான பகுதிக்கு வழி தவறி வந்துள்ளது. இதனை கண்ட தெருநாய்கள் அந்த ஆந்தையை விரட்டி பிடிக்க முற்பட்டுள்ளன. உடனே பொதுமக்கள் அரிய வகை கழுகு ஆந்தையை மீட்டு வனத்துறை ஊழியர்களிடம் ஒப்படைத்தனர். தற்போது கோடைக்காலம் என்பதால் இறை மற்றும் தண்ணீர் தேடி பறவைகளும் விலங்குகளும் அடிக்கடி ஊருக்குள் வருவது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள மாத்தோட்டங்களில் முன்பருவ மாங்காய் அறுவடை பணிகள் தொடங்கியுள்ளது. இப்பகுதிகளில் உள்ள தோட்டங்களில் பெங்களூரா, செந்தூரா, தேன்குண்டு என குறிப்பிட்ட சில ரக மாங்காய்கள் மட்டும் அறுவடை செய்யப்பட்டு விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன. ரகத்தை பொறுத்து 1 கிலோ மாங்காய் 80 முதல் 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும் நிலையில் வியாபாரிகள் நேரடியாக தோட்டத்திற்கே வந்து காய்களை வாங்கி செல்கின்றனர். கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் வருகை வெகுவாக அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கொரோனா அச்சுறுத்தல் இருந்தாலும் மலைப்பகுதிகளில் நிலவும் குளுகுளு பருவ காலத்தின் ரம்யமான கால நிலையை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் அதிகம் வரத் தொடங்கியுள்ளனர். பசுமை போர்த்திய பூங்காவில் இளைப்பாரியும் அழகு கொஞ்சும் ஏரியில் படகு சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் விடுமுறை தினத்தை கொண்டாடி வருகின்றனர். நாமக்கல் அடுத்த லத்துவாடியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு சொந்தமான காடு மற்றும் அருகில் உள்ள சருகுமலை கரட்டின் வனப்பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனை கண்ட பொதுமக்கள் வனத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர், தீயணைப்பு துறையினர் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தில் வனப்பகுதியில் இருந்த 100 கணக்கான மரங்கள் கருகின. இவ்விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கொரோனா வைரஸ் தொற்று இரண்டாம் அலை நாடு முழுவதும் மிக தீவிரமாக பரவி வரும் நிலையில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டு வருகின்றன. இந்நிலையில் மதுரை மாட்டு தாவணி காய்கறி சந்தையில் சில்லறை விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாட்டு தாவணி காய்கறி சந்தை வியாபாரிகள் இன்றியும் பொதுமக்கள் கூட்டம் இன்றியும் வெறிச்சோடி காணப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் காவல் நிலைய ஆய்வாளருக்கு கொரோனா தொற்று உறுதியானதை தொடர்ந்து காவல் நிலையத்தில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு காவல் நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மேலும் காவல் நிலையத்திற்கு பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் புகார் கொடுக்க செல்ல வேண்டுமானால் வாயிலில் காவலர்கள் அமர்ந்து மனுக்களை பெற்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு குறைந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதுவரையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 12,121 பேர் கொரோனாவால் பாதிப்புக்கு உள்ளாகி அதில் 11,753 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 160 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் தமிழக அரசு அறிவித்துள்ள கட்டுப்பாடுகளுடன் கூடிய கொரோனா தடுப்பு விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் காவல்துறையினர் மற்றும் சுகாதாரத்துறையினர் முகக்கவசம் அணியாமல் வரும் பொதுமக்களுக்கு அபராதங்கள் விதித்து வருகின்றனர். மேலும் அவர்களுக்கு முகக்கவசங்களை வழங்கி விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகின்றனர். தமிழ்ல எத்தனை இலக்கணமா? தமிழ் இலக்கணம் தமிழ்ல சொல்றீங்களா? திடீர்னு கொஸ்டின் கேட்டா எப்படி பதில் சொல்றது? இலக்கணமா? இலக்கணம் நிறைய இருக்குது. படிக்கிற ஆளுகிட்ட போய் கேக்குறத விட்டு ஆட்டோ ஓட்டுற ஆளுகிட்ட பொருட்பால் அருட்பால் அறத்துப்பால் காமத் அந்த இது எத்தனை இருக்கு? அஞ்சு. அவன் படிக்கிற பையன் அவன் தான். யாப்பு தொழில் அதுக்கப்புறம் தெரியல நிறைய 33 வரும் நினைக்கிறேன். 2004 சொல்றதான் எனக்கு தெரிஞ்ச அணி இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் சொல்லி இலக்கணம் எழுத்து இலக்கணம் அஞ்சு இலக்கணம் இருக்குக்கா. மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த முதியவர் கிருஷ்ணன், இவருக்கு வயது 73. இவருக்கு உறவினர்கள் மனைவி என யாரும் இல்லாத நிலையில் கடும் வயிற்று வலியாலும் சிறுநீரக குறைபாட்டுடனும் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அக்கம் பக்கத்தினர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சேர்த்து விட்டு சென்றுள்ளனர். 3 நாட்களுக்கு மேலாக மருத்துவமனையில் கிருஷ்ணனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் முதியவருக்கு உதவிக்கு ஆள் இல்லாததால் மருத்துவமனையில் இருந்து அவர் வெளியேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரை கவனிக்க ஆள் இல்லாத நிலையில் சிகிச்சைக்காக கையில் பொருத்தப்பட்டிருந்த டிரிப்ஸ் மற்றும் சிறுநீர் செல்வதற்காக பொருத்தப்பட்ட டியூபுடன் அரசு மருத்துவமனை அருகே படுத்த படுக்கையாக கிடக்கிறார். இதுகுறித்து தகவல் அறிந்த சில தன்னார்வலர்கள் அவருக்கு உணவு பழரசம் கொடுத்து உதவிய நிலையில் அவர் உரிய சிகிச்சை கிடைக்காததால் உயிருக்கு போராடும் நிலையில் உள்ளார். எனவே அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என தன்னார்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து செய்தி வெளியானதை அடுத்து முதியவருக்கு அதே மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இலங்கை விமானப்படை வீரர் ரோசன் அபே சுந்தரே பல நீச்சல் போட்டிகளில் பரிசு வென்றுள்ளார்.
இலங்கையைச் சேர்ந்த நீச்சல் வீரர் ஒருவரின் 50 வருட கிண்ண சாதனையை முறியடிக்கும் நோக்கில் ரோசன் அபசுந்தரே நீச்சல் பயணத்தை ஆரம்பித்தார். அதை நிறைவேற்ற அதிகாலை 2:30 தலைமன்னார் ஊர்மனை கடலில் குதித்து நீந்த துவங்கினார். இந்திய இலங்கை கடலோர பாதுகாப்பு படை உதவியுடன் மதியம் 12:30 தனுஷ்கோடி அரிச்சல்முனை கடலுக்கு வந்தார். இந்திய கடற்கரையில் ஏற அவருக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. எனவே கடலிலேயே ரோஷனுக்கு அந்நாட்டு வீரர்கள் ஜூஸ் கொடுத்தனர். பின் மீண்டும் 12:40 நீந்த துவங்கி அதிகாலை 3:00 இலங்கை தலைமன்னார் சென்றடைந்தார். முதன் முதலாக இலங்கை வீரர் 56 கிலோமீட்டர் தூரத்தை நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளார். போச்சம்பள்ளி வார சந்தைக்கு புலி வரத்து அதிகரித்து காணப்பட்டது. சுற்றுவட்டார கிராமங்களில் விளையும் புலிகளை விவசாயிகள் விற்பனைக்கு அதிக அளவு எடுத்து வந்திருந்தனர். கொட்டை புலி கிலோ 1 ரூபாய் 25 முதல் 35 வரை விற்பனையாகின. அதேபோல் உடைத்த புலி கிலோ 1 ரூபாய் 110 முதல் 140 வரை விற்பனையாகின. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கொட்டை புலி கிலோ 1 ரூபாய் 15 முதல் 20 வரை விற்பனையான நிலையில் பெட்ரோல் விலை ஏற்றத்தாலும் விவசாய கூலியின் ஏற்றத்தாலும் 10 முதல் 20 ரூபாய் வரை விலையேற்றம் கண்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கோடை காலத்தில் மழை பெய்தால் மரத்தில் இருக்கும் புலி கெட்டு சொத்தையாகிவிடும் என்கிற காரணத்தால் விவசாயிகள் வேக வேகமாக புலியை அடித்து விற்பனைக்கு கொண்டு வந்தனர். இந்த வாரம் சுமார் 100 டன் வரை புலி வரத்து காணப்பட்டது. புலிக்கு நல்ல விலை கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் உள்ள குளத்தில் வளர்ந்துள்ள அல்லி தாமரை செடிகள் மற்றும் கலைச்செடிகளை அப்புறப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. எதிர்வரும் வாரங்களில் கோடை மழை தொடர்ந்து பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் குளம் முழுவதும் நிரம்ப வாய்ப்பு உள்ளதால் குளத்தில் தேங்கியுள்ள வண்டல் மண்ணை அகற்றி குளத்தின் கொள்ளளவை அதிகப்படுத்தும் முயற்சியும் மேற்கொள்ளப்படுவதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடற்கரை சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் வருவதற்கு தடை விதித்துள்ள நிலையில் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் எந்த தடையும் மாவட்ட நிர்வாகம் விதிக்கவில்லை. ஆனாலும் சாலைகள், கடைகள், காந்தி மண்டபம், காமராஜர் நினைவு மண்டபம், திரிவேணி சங்கமம் என அனைத்து பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது மிக மிக குறைவாகவே காணப்பட்டுள்ளது. அதேபோல் சுற்றுலா பயணிகள் முகக்கவசம் அணிந்துள்ளனரா மற்றும் சமூக இடைவெளி பின்பற்றப்படுகிறதா என கண்காணிக்க காவல்துறையினர் குழுக்களாக ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிறுவல் மதுரா கிராமத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் செம்மறி ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி சென்றுள்ளனர். அப்போது விழுப்பனங்குறிச்சி பகுதியில் பின்னால் வந்த கனரக டிப்பர் லாரி ஒன்று ஆடு ஓட்டி சென்றவர் மீது மோதி மந்தைக்குள் புகுந்து நிற்காமல் சென்றுள்ளது. இதில் சொக்கலிங்கம் தலையில் காயம் ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளார். 8 செம்மறி ஆடுகள் உடல் நசுங்கி உயிரிழந்த நிலையில் 5 ஆடுகள் பலத்த காயத்துடன் கிடந்துள்ளன. இதையடுத்து செந்துறை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனா வைரஸ் 2ம் கட்டமாக பரவி வருவதன் எதிரொலியாக தடுப்பு நடவடிக்கைகளில் அரசுகள் பல்வேறு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றது. இந்நிலையில் முகக்கவசம் கட்டாயம் அணிதல் போன்ற செயல்பாடுகளில் பொதுமக்கள் அதிகம் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி வருகிறது. முகக்கவசம் அணியாமல் இருப்பவர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்ற நிலையில் தேனி மாவட்டம் கம்பத்தில் முக்கிய வீதிகளில் உள்ள கடைகளில் போலீசார் முகக்கவசம் அணியாதவர்களிடம் அபராத கட்டணம் வசூலித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேரூராட்சியில் பாவோடும் தோப்பு தெருவைச் சேர்ந்தவர் பாக்கியராஜ் கார் ஓட்டுநரான இவர் கடந்த 4 ஆண்டுகளாக ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளார். ஏலச்சீட்டானது 5 லட்சம் ரூபாய் முதல் 50 லட்சம் வரை சீட்டு போடப்பட்டுள்ளது. இந்த ஏலச்சீட்டில் 100க்கும் மேற்பட்டோர் பணம் கட்டி வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த மாதம் பாக்கியராஜ் ஏலச்சீட்டு பணத்தினை முழுமையாக எடுத்துக்கொண்டு தலைமறைவாகியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டோர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவுகளில் புகார் அளித்திருந்தனர். மேலும் 200க்கும் மேற்பட்ட பெண்களிடம் தீபாவளி சீட்டு, நகைக்கடன், வட்டிக்கு கடன் என பல கோடிக்கு மேல் ஏமாற்றியது தெரியவந்தது. இதனால் ஆத்திரமடைந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் தலைமறைவான பாக்கியராஜின் வீட்டின் முன் தர்ணாவில் ஈடுபட்டனர்.
தமிழகத்தில் இரண்டாம் கட்டமாக கொரோனா தொற்று தீவிரமடைந்து வருகிறது. இதன் காரணமாக தமிழக அரசு ஒரு சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன்படி திண்டுக்கல்லில் அண்ணா வணிக வளாக மாடியில் மாநகராட்சிக்கு சொந்தமான பூசந்தை செயல்பட்டு வந்தது. ஆனால் தற்பொழுது கொரோனா தொற்று காரணமாக பூசந்தை அதிகாலை 5 மணி முதல் மதியம் 1 மணி வரை தான் செயல்படும் என மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் பொதுமக்கள் அதிகம் கூடுவதை தவிர்ப்பதற்காக மொத்த வியாபாரத்திற்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டு சில்லறை வியாபாரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா காரணமாக விவசாயிகள் பூ உற்பத்தியை குறைத்துள்ளனர். வெளிநாடு வெளி மாநில ஏற்றுமதி கொரோனா காரணமாக குறைந்துள்ளது. இதனால் பூக்கள் விலை குறைந்து மல்லிகை கிலோ ரூபாய் 250 கனகாம்பரம் 200 அரளி 40 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள வெள்ளக்கல்பட்டி ஊராட்சியில் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான குவாரி உள்ளது. இந்த குவாரியின் அருகே ஒரு பெண்ணின் உடல் உருக்குலைந்து அடையாளம் தெரியாத அளவிற்கு கிடந்துள்ளது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் கருப்பூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உருக்குலைந்து அடையாளம் தெரியாமல் அழுகிய நிலையில் இருந்த பெண்ணின் சடலத்தை மீட்டனர். தொடர்ந்து சேலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதையடுத்து போலீசார் இறந்தது யார் என்பது குறித்தும் இந்த பெண் கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டுள்ளாரா என்பது குறித்தும் போலீசார் அப்பகுதியில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் ரங்கராஜ். இவர் தனது வீட்டின் பின்புறம் உள்ள கிணற்றை சுத்தம் செய்ய கூலி தொழிலாளி வைத்து பணியை மேற்கொண்டார். அப்போது கிணற்றில் இறங்கி சுத்தம் செய்த கூலி தொழிலாளியான முருகன் என்பவர் மயங்கி உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத்துறையினர் அங்கு வந்து கிணற்றில் விழுந்து கிடந்த முருகனின் உடலை மீட்டனர். மேலும் இதுகுறித்து குறிஞ்சிப்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஊராட்சி ஒன்றியத்தில் பல ஆண்டுகளாக பராமரிப்பு இன்றி பூட்டியே கிடக்கும் சிறுவர் பூங்காவை சீரமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. காஞ்சிபுரத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து மாவட்டத்தில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கென 1780 படுகை வசதிகளுடன் கூடிய 6 சிகிச்சை மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் உதவி ஆய்வாளர் ராணி வருகை பதிவேட்டில் பதிவு செய்துவிட்டு உள்ளே செல்லுமாறு கூறியதற்காக அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் அசோகன் மற்றும் தண்டபாணி ஆகிய 2 மீதும் வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரும் 14 தமிழ் புத்தாண்டு தின கனி காணும் நிகழ்ச்சிக்கு இந்த ஆண்டு சுசீந்திரம் தானு மாலைய சுவாமி கோவில் உள்ளிட்ட அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என இந்து அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. மேலும் கனி காணும் பூஜைகள் முடிந்த பின் விதிமுறைகள் படி காலை 7 மேல் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர் எனவும் கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டை அடுத்த பழைய பட்டணம் கிராமத்தில் வசித்து வருபவர் ஜுபைதா பேகம். இவர் தனியார் கல்லூரியில் நூலகராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் அதிகாலை இவரது வீட்டின் பின்புற கதவை உடைத்து வந்த கொள்ளையன் பணம் தங்க நகைகள் ஏதும் இல்லாததால் உறங்கிக் கொண்டிருந்த ஜுபைதா பேகத்தின் கழுத்திலிருந்த 2 தங்க நகை பறித்து சென்றுள்ளார். இதுபோல் அடுத்தடுத்த வீடுகளில் திருட முயற்சி செய்துள்ளார். கிராம பகுதியில் பொதுமக்கள் இருக்கும் போதே கொள்ளையர்களின் அட்டகாசத்தால் கிராம மக்கள் அச்சமடைந்து இரவு நேரத்தில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டுமென கோரிக்கை வைத்தனர். மதுரையில் கொரோனா பாதிப்பு 4 அதிகரித்து வரும் நிலையில் அதன் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் ஒரு தெருவில் 3 மேல் பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பகுதி மூடப்பட்டு மற்ற பகுதியைச் சேர்ந்தவர்கள் அங்கு செல்ல தடை விதிக்கப்படுகிறது. இந்நிலையில் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட திருப்பாலை கே கே நகர் விளாங்குடி வில்லாபுரம் பல்லவி நகர் உள்ளிட்ட 26 தெருக்கள் மூடப்பட்டு நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது.